அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் வகுப்பு சமச்சீர் கல்வி புதிய பாடப்புத்தகம் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் கல்வியாண்டிற்கான அறிவியல் பாடத்தில் உயிரியல் பிரிவின் கீழ் வரக்கூடிய விலங்குலகம் என்னும் பாடத்தலைப்பில் தமிழ் ஒளி புத்தகத்தில் பக்கம் இருநூற்றி இரண்டு முதல் இருநூற்று மூன்று வரையிலான இரண்டு பக்கத்திற்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடைகள் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்பெறும் வகையிலும் பள்ளி மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையிலும் எடுக்கப்பட்டுள்ளது கீழ்கண்ட கேள்வி பதில்களை நீங்கள் படித்து மனதில் பதிய வைத்து போட்டித் தேர்விலும் பள்ளித் தேர்விலும் சிறந்த மதிப்பெண் பெறுவதற்கு எங்கள் கட் காப்பி இல்லைங்க யூடியூப் சேனல் வழியான வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி வகைப்பாட்டியல் அதாவது டாக்ஸானமி என்பது என்ன உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியல் பிரிவிற்கு வகைப்பாட்டியல் என்று பெயர் இரண்டாவது கேள்வி உயிரினங்களை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் யார் உயிரினங்களை முதன் முதலில் வகைப்படுத்தியவர் கரோலஸ் லினேயஸ் என்கிற ஸ்வீடன் நாட்டைச் சார்ந்த தாவரவியல் அறிஞர் மூன்றாவது கேள்வி உயிரினங்களுக்கு பெயரிடும் நிலையான முறையை அறிமுகம் செய்த மொழி எந்த மொழி லத்தீன் மொழியிலேயே உயிரினங்களுக்கு பெயரிடும் அந்த நிலையான முறையை அறிமுகம் செய்யப்பட்டது இது இருசொற் பெயரிடும் முறை என்றும் அழைக்கப்படும் பயோனோமியல் நோமன் கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் நான்காவது கேள்வி ஐந்துலக வகைப்பாடு ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்கிற முறையை அறிமுகம் செய்தவர் யார் ஆர் எச் விக்டேக்கர் என்பவர் ஐந்துலக வகைப்பாடை அறிமுகம் செய்தார் ஐந்துலக வகைப்பாடு அதாவது ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் உள்ளடக்கியவை உள்ளடங்கியவை எவை முனிரா புரோட்டிஸ்டா பூஞ்சைகள் பிளான்டே பிளான்டே என்று சொல்லக்கூடிய தாவரங்கள் மற்றும் அனிமாலியா என்று சொல்லக்கூடிய விலங்குகள் இந்த ஐந்து வகையான உள்ளடங்கிய உள்ளடங் உள்ளடக்கங்கள் இந்த ஐந்துலக வகைப்பாடில் காணப்படுகிறது ஆறாவது கேள்வி வகைப்பாட்டியலின் அடிப்படை அலகு எது வகைப்பாட்டியலின் அடிப்படை அழகு சிற்றினம் ஸ்பீசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இது வகைப்பாட்டியலினுடைய அடிப்படை அழகு என்று பல பல்வேறு நிலைகளிலும் இது குறிக்கப்படும் அதே மாதிரி அடுத்த கேள்வி வகைப்பாட்டியலினுடைய கடைசி வகை எது அடிநிலை அல்லது பேஸ் என்கிற அந்த அடிநிலை அல்லது கடைசி வகை என்றும் அழைக்கப்படும் இதற்கும் விடை வந்து சிற்றினம்தான் இந்த சிற்றினத்திற்கு அடுத்த உயர்ந்த அழகு எது என்றால் பேரினம் ஜீனஸ் ஒன்பதாவது கேள்வி வகைப்பாட்டியலின் மேம்பட்ட படிநிலை என்ன உயர்ந்த படிநிலை அல்லது மேம்பட்ட படிநிலை ஐரார்கியல் ஆர்டர் என்று கூறும்போது கிங்டம் அதாவது உலகம் என்று அழைக்கப்படும் இந்த உலகம் இரண்டு வகையான உலகங்களாக பிரிக்கப்படும் ஒன்று விலங்குலகம் மற்றும் தாவர உலகம் பத்தாவது கேள்வி வகைப்பாட்டியலில் உயிரினங்களின் மொத்த படிநிலைகள் எத்தனை வகைப்பாட்டியலில் உயிரினங்களின் மொத்த படிநிலைகள் ஏழு இருசொற் பெயரிடும் முறை அதாவது பைனாமியல் நோமன் கல்ச்சர் முறையில் முதல் பெயர் எதனை குறிக்கிறது முதல் ஒரு ஒரு பைனாமியல் நோமன் கல்ச்சர் என்ற இருசொற் பேரிடம் முறையில் முதலில் எழுதப்படும் அந்த வார்த்தையானது பேரினப் பெயரையும் அடுத்து வரக்கூடிய இரண்டாவது வார்த்தையானது சிற்றின பெயரையும் குறிக்கும் பன்னிரெண்டாவது கேள்வி அதே கேள்விதான் பதிமூன்று சிற்றினம் என்னும் சொல்லை அறிமுகம் செய்தவர் யார் ஜான் ரே என்கிற விஞ்ஞானி சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகம் செய்தார் ஸ்பீசிஸ் என்கிற டேர்ம் ஆங்கிலத்தில் அறிமுகம் செய்தார் ஆறு சமச்சீர் கொண்ட உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு அதாவது ரேடியல் சிமெட்ரி உடல் அமைப்பை அடிப்படையாக வைத்து ரேடியல் சிமெட்ரி உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று ஹைட்ரா இரண்டாவது ஜெல்லி மீன் மூன்றாவது நட்சத்திர மீன் பதினைந்தாவது கேள்வி தவளை எவ்வகையான சமச்சீர் தன்மை கொண்டது தவளை இருவாழ்வி இருவாழ்வியை சார்ந்தது இது வந்து இருபக்க சமச்சீர் தன்மை அதாவது பைலேட்ரல் சிமெட்ரி என்று அழைக்கப்படும் அடுத்த கேள்வி இதுவரை கண்டறியப்பட்ட விலங்குகளின் பண்புகள் எத்தனை ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் பண்புகள் இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன இதில் மில்லியன் என்பது பத்து லட்சம் என்கிற கணித மதிப்பை கொண்டுள்ளது ஆகவே கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் உயிரினங்களுடைய பண்புகள் கண்டறியப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பதினேழாவது கேள்வி உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் குழுக்களாக பிரிக்கும் முறைக்கு என்ன பெயர் வகைப்படுத்துதல் என்பது விடையாகும் வகைப்பாட்டு முறையினுடைய பயன் என்ன பல்வேறு வகையான விலங்குகளில் காணப்படும் இனத் தொடர்புகளை அறிந்து கொள்ள உதவுவதற்கு இந்த வகைப்பாட்டு முறை பயனுள்ளதாக இருக்கிறது பத்தொன்பதாவது கேள்வி உயிரினங்களை வகைப்படுத்திய ஸ்வீடன் நாட்டைச் சார்ந்த தாவரவியல் அறிஞரின் பெயர் என்ன கரோலர்ஸ் லினேஸ் தான் ஆரம்பத்தில் பார்த்த கேள்விதான் வேறு வடிவத்தில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த கரோலஸ் சொல்லினேஸ் ஸ்வீடன் நாட்டை சார்ந்த தாவரவியலறிஞர் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி ஆனமி என்று அழைக்கப்படுகிறார் அதாவது வகைப்பாட்டியலின் தந்தை என்று ஆங்கில தமிழத்தில் தமிழ் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ஃபாதர் ஆஃப் டாக்ஸ் என்று கூறுவார்கள் இருபதாவது கேள்வி வகைப்பாட்டியல் முறை உருவாக்கப்படுவதற்கு கவனிக்கப்படும் முக்கிய பண்புகள் எல்லாம் எவை எவை இங்கு வந்து நான்கு பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று செல்லமைப்பு இரண்டாவது உணவோட்டு முறை நான்காவது உடற்கட்டமைப்பு மூன்றாவது உடற்கட்டமைப்பு நான்காவது இனப்பெருக்க பண்புகள் அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி வகைப்பாட்டு படிநிலையின் அடிப்படையில் உயிரினங்கள் எத்தனை சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஏழு குழுக்கள் படிநிலையின் எண்ணிக்கை என்று கேட்டாலும் ஏழு தான் அதே போன்று சிறு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டாலும் ஏழுதான் தான் சிறு குழு தான் அங்கு படிநிலை என்று பொருள்படும் அடுத்த கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இந் மிகப்பெரிய இந்திய கிளி ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இதனுடைய தமிழ் உச்சரிப்பை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோன்று பச்சை கிளியினுடைய விலங்கியல் பெயரும் அதேபோன்று சயின்டிஃபிக் நேமாக அதாவது ஜுவாலஜிக்கல் நேமாக கொடுக்கப்பட்டுள்ளது அது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி வெவ்வேறு சிற்றினங்களைச் சார்ந்த உயிரினங்கள் இணை சேர முடியுமா முடியாது அப்பொழுது வெவ்வேறு சிற்றினங்களைச் சார்ந்த உயிரினங்கள் இணை சேர முடியாது என்றால் சிற்றினம் என்பது என்ன அடுத்த கேள்வி தங்களுக்குள்ளாக இனப்பெருக்கம் செய்து கொள்ளும் இனக்கூட்டத்திற்கு சிற்றினம் என்று பெயர் அடுத்ததாக பேரினம் என்பது என்ன நெருங்கிய தொடர்புடைய சிற்றினங்களில் உள்ளடங்கிய சிறு குழுவிற்கு பேரினம் என்று பெயர் அடுத்ததாக விலங்கியல் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது இந்திய நரி மற்றும் குலநறியின் விலங்கியல் பெயர் குறித்து வைத்து தமிழில் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பல பொதுவான பண்புகளை உடைய பல்வகை ஜெனிராக்கள் ஒன்றாக சேர்ந்து எந்த வகைப்பாட்டியலின் சிறு குழுவை உருவாக்குகிறது குடும்பம் என்பது ஃபேமிலி என்பது சரியான விடை முப்பதாவது கேள்வி சிறுத்தை புலி மற்றும் பூனை ஆகிய மூன்று உயிரினங்களும் இடம்பெறும் மூன்று உயிரினங்களும் இடம்பெறும் பொதுவான குடும்பத்தின் பெயர் என்ன ஃபெலிடே என்பது இந்த இடத்தில் சரியான குடும்ப பெயராகும் முப்பத்தி ஓராவது கேள்வி வகைப்பாட்டியலின் பொதுவான பண்புகளால் ஒன்றோடொன்று தொடர்புடைய பல வகுப்புகள் அனைத்தும் ஒரு வரிசையில் வைக்கப்பட்டு உருவாக்கப்படும் சிறு குழுவின் பெயர் பெயரென வரிசை ஆர்டர் என்பது இங்கு சரியான உடை முப்பத்தி இரண்டாவது கேள்வி குரங்குகள் வாலற்ற பெருங்குரங்குகள் மனித குரங்குகள் மற்றும் மனிதன் போன்ற பல்வேறு வகைப்பட்ட வகுப்புகளை சார்ந்த உயிரினங்கள் சார்ந்த வரிசை எது பிரைமேட் என்கிற வரிசையாகும் இருபத்தி முப்பத்தி மூன்றாவது கேள்வி வகைப்பாட்டியலில் ஒன்று ஒன்று தொடர்புடைய அல்லது ஒரே மாதிரியான வரிசைகள் ஒன்று சேர்ந்து உருவாகும் உருவாக்கும் குழுவின் பெயர் என்ன வகுப்பு கிளாஸ் என்பது இங்கு சரியான விடை முப்பத்தி நான்காவது கேள்வி தோல் மற்றும் பால் சுரபிகள் எந்த வகுப்பின் சிறப்பு பண்பாகும் தோல் மற்றும் பால் சுரபிகள் எந்த வகுப்பின் சிறப்பு பண்பு என்றால் பாலூட்டிகள் ஒரு சில புத்தகத்தில் உரோமம் என்று கொடுக்கப்பட்டிருக்கும் உரோமம் மற்றும் பால் சுரபிகள் பாலூட்டினுடைய சிறப்பு பண்பாகும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வகைப்பாட்டியலில் ஒன்றுக்கு ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய வகைகள் எந்த வகை குழுக்களை உருவாக்குகின்றன ஒன்று ஒன்று தொடர்புடைய குழுக்கள் வந்து தொகுதியை பயலத்தை உருவாக்குகிறது முப்பத்தி ஆறாவது கேள்வி முதுகு நான் உள்ளவை என்னும் ஒரே தொகுதியை சார்ந்த வகுப்புகள் எவை எவை முதுகு நான் என் முதுகு நான் உள்ளவை முதுகு நான் உள்ளவை முதுகு நான் என்று இரண்டு பிரிவுகள் காணப்படும் இன்வெற்றிபிரேட்ஸ் என்கிற முதுகு நானற்றவை வெற்றிபிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய முதுகு உள்ளவை இவை ஒரு இன்னும் ஒரே தொகுதியை சார்ந்த வகுப்புகள் எவை என்று கேட்கப்பட்டுள்ளது மீன்கள் ஃபிஷஸ் தவளைகள்னு சொல்லியிருக்காங்க தவளைகள் என்று குறிப்பிடுவதற்கு பதிலாக இருவாழ்விகள் என்று குறிப்பிட்டிருக்கலாம் இருவாழ்விகள் என்று சொல்லக்கூடிய ஆம்பிபியன்ஸ் ஊர்வன ரெப்டைல்ஸ் பறவைகள் பேர்ட்ஸ் பாலூட்டிகள் மெமேலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்புகள் ஒரே தொகுதியாகிய அதாவது முதுகு நான் உள்ளவையில் காணப்படும் இங்கு முதுகு நானோ அல்லது எலும்புகளோ இங்கு ப காணப்படும் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி விலங்குலகம் எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளது கட்டமைப்பு நிலைகள் என்று சொல்லக்கூடிய செல்களின் தொடர் வரிசை அமைப்பு இரண்டாவது சீரமைப்பு மூன்றாவது கருமூல் அடுக்கு நான்காவது உடற்குழியின் தன்மை இதன் அடிப்படையில் விலங்குலகம் கட்டமைக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு உயிரியின் உடல் உறுப்புகள் மையத்தில் இருமருங்கிலும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சமச்சீர் முறை எத்தகையது என்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது இது இருபக்க சமச்சீர் முறையாகும் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி செல் திசு உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலம் ஆகியவற்றின் அடிப்படையில் உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன இது கட்டமைப்பு நிலையாகும் இதில் வந்து ஒரு செல் உயிரிகள் என்றும் பல செல் உயிரிகள் என்றும் இங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது அல்லது வகைப்படுத்தப்பட்டுள்ளது நாற்பதாவது கேள்வி உயிரியின் உடலானது ஒரு மைய அச்சிலை சுற்றிலும் அமைக்கப்பட்டிருக்கும் சமச்சீர் தன் முறை எத்தகைய சமச்சீர் முறையாகும் என்கிற கேள்விக்கு ஆர சமச்சீர் அதாவது ரேடியல் சிமெட்ரி என்பதாகும் அனைவருக்கும் நன்றி இந்த கேள்வி பதில்களை படித்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தக தொகுப்பை படித்துவிட்டு இந்த கேள்வி கேள்விகளுக்கு பதில் பாருங்கள் நீங்கள் எவ்வாறு படித்துள்ளீர்கள் எந்த பக்கத்தில் நாம் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும் நம்மளால் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடிகிறது என்பதை நீங்கள் மீள்பார்வை செய்து கொள்ளலாம் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்